ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் ஜூன் மந்த் 2019க்கானதெல்லாம் பார்க்கலாம். நம்ரட்டா மெனோனாஸ் அப்படின்றவங்க தான் வந்து பிராண்ட் அம்பாசிடர் டு ப்ரமோட் யோகா இன் கோவா. கோவாவில் வந்து யோகாவை வந்து பரப்புறதுக்காக பிராண்ட் அம்பாசிடராக நியமிக்கப்பட்டவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ரட்டா மெனோனாஸ் அப்படின்றவங்க தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சதீஷ் சந்திர வெர்மா அப்படின்றவங்க வந்து நியூ அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப் சத்தீஸ்கராக அப்ளைமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சதீஷ் சந்திர வெர்மா அப்படின்றவங்க நியூ அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப் சத்தீஸ்கரோட நியூ அட்வொகேட் ஜென்ரலாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எம்என் சர்மா அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா செக்ரட்டரி ஜென்ரல் ஆஃப் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கவுன்சில், ஜென்ரல் இன்சூரன்ஸ் கவுன்சிலோட செக்ரட்டரி ஜென்ரலாக யார் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எம்என் சர்மா அப்படின்றவங்க தான் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அஜித் தோவால் தான் வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் செகண்ட் டேர்ம், அதாவது இரண்டாவது முறையாக நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசராக யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அஜித் தோவால். இது எப்படி ஞாபகிக்கலான்னா, இப்போ நடிகர் அஜித் வந்து நமக்கு படங்கள் மூலயமா நிறைய அட்வைஸ் பண்ணுறாரு இல்லையா, ஸோ அந்த மாதிரி நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைஸ் பண்ணுறாரு அஜித் அப்படின்ற மாதிரி ஞாபகிச்சுக்கலாம். ஸோ அஜித் தோவால் அப்படின்றவங்க தான் வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் இரண்டாவது முறையாக நியமிக்கப்பட்டிருக்காரு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மிருத்துஞ்சே மோகபத்ரா அப்படின்றவங்க வந்து நம்ம இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட சீஃபாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ சீஃப் ஆஃப் இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருத்துஞ்சே மோகபத்ரா அப்படின்னு. இதே எப்படி ஆவச்சிக்கலாம்னா, இப்போ மோகபத்ரா அப்படின்னு வருது இல்லையா, ஸோ பத்ரா இப்போ மெட்ரலாஜிக்கல்னாலே வானிலை சம்மந்தப்பட்டது இல்லையா, ஸோ இப்போ புயல் அது எல்லாமே வந்து பத்ரகாளி மாதிரி வந்து ஒரு ஆட்டை ஆட்டிட்டு போயிடும் இல்லையா, ஸோ பத்ரகாளி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக வந்துச்சுன்னா மிருத்துஞ்சே மோகபத்ரா அப்படின்ற மாதிரி ஷார்ட்டனே வச்சுக்கலாம். ஸோ மிருத்துஞ்சே மோகபத்ரா அப்படின்றது சீஃப் ஆஃப் இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ராகேஷ் மஹிஜா அப்படின்றவர் வந்து சேர்மேன் ஆஃப் ஆக்சிஸ் பேங்க்கோட சேர்மேனாக யார் நியமிக்கப்பட்டிருக்காருன்னா ராகேஷ் மஹிஜா அப்படின்றவர் தான் சேர்மேன் ஆஃப் ஆக்சிஸ் பேங்க்கு. இது எப்படி ஞாபகிச்சுக்கலாம்னா, இப்போ ஆக்சிஸ்னால் தமிழில் கோடாளி இல்லையா, ஸோ ராகேஷ் அப்படின்றது வந்து ராக் அப்படின்ற மாதிரி ஞாபகிச்சுக்கோங்க. ஸோ ராக்கை வந்து நம்ம கோடாளி வச்சு பழப்பில்லையா, ஆக்ஸ் வச்சு. ஸோ சேர்மேன் ஆஃப் ஆக்சிஸ் பேங்க் ஆக்சிஸ் அப்படின்றது ஆக்ஸ்ன்னு ஞாபகிச்சுக்கோங்க, கோடாளி. ஸோ அதை வச்சு நம்ம ராக் வந்து வெட்டுவோம். அதே மாதிரி ராக் அப்படின்றது ராகேஷ் அப்படின்றத ஞாபகிச்சுக்கலாம். ஸோ ராகேஷ் மஹிஜா அப்படின்றது தான் சேர்மேன் ஆஃப் ஆக்சிஸ் பேங்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஜஸ்டிஸ் திருபாய் நரன்பாய் பட்டேல் அப்படின்றவர் தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் டெல்லி ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸாக யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஜஸ்டிஸ் திருபாய் நரன்பாய் பட்டேல் அப்படின்றவங்க தான். இதை எப்படி நான் வச்சுக்கலான்னா, திருபாய் நரன்பாய் பட்டேல் அப்படின்றதுக்கு இல்லையா, திரு அப்படின்றது டீல வந்து டெல்லி, டி ஃபஸ்ட் லெட்டர், டெல்லியோட ஃபஸ்ட் லெட்டர், ஸோ டிடி அப்படின்ற மாதிரி வர மாதிரி ஆச்சு. ஸோ திருபாய் நரன்பாய் பட்டேல் அப்படின்றவர் தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் டெல்லி ஹைகோர்ட்டை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆர்கே ஷிபிர் அப்படின்றவர் தான் வந்து இடைக்கால, அதாவது இன்ட்ரிம் சீஃப் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க், ஜம்மு காஷ்மீர் பேங்க்கோட சீஃப் ஜஸ்டிஸ் அதாவது சீஃபாக யார் நியமிக்க இன்ட்ரிம் சீஃபாக நியமிக்கப்பட்டிருக்கவர் ஆர்கே ஷிபிர் அப்படின்றவர் தான். நெக்ஸ்ட்டு வந்து சுபா ராவ் அப்படின்றவர் செக்ரட்டரி டு வைஸ் பிரசிடென்ட். வைஸ் பிரசிடென்ட் யாருன்னா இப்போ நம்ம இருக்கிற வெங்கையா நாயுடு. ஸோ வெங்கையா நாயுடுக்கு வந்து செக்ரட்டரியாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபா ராவ் அப்படின்றவங்க தான். சுபா ராவ் அப்படின்னு இது எப்படி அவசரம்னா செக்ரட்டரினா ஹெல்ப் பண்ணுறவங்க இல்லையா, ஸோ சுபா ராவ் அப்படின்னு சும்மா நியமிச்சிருக்காங்க. சுபா அப்படின்றது சும்மா அப்படின்னு அவச்சுக்கோங்க. ஸோ சுபா ராவ் அப்படின்றவர் தான் செக்ரட்டரி டு வைஸ் பிரசிடெண்ட்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தவாச்சந்த் கெலாட் அப்படின்றவர் தான் ராஜ்யசபாவோட லீடராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஏன்னா ராஜ்யசபா ரிலேட்டட் இல்லையா. ஸோ தவாச்சந்த் கெலாட் அப்படின்றவர் தான் லீடர் ஆஃப் ராஜ்யசபா, ராஜ்யசபாவோட லீடராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரபி என் மிஸ்ரா அப்படின்றவர் தான் வந்து ஆர்பிஐயோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரபி என் மிஸ்ரா அப்படின்றவர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ஆர்பிஐ. இதே எப்படி நான் வச்சுக்கலன்னா,
ஆர்பிஐ ரபி அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா ஏ எடுத்துட்டோன்னா ஆர்பிஐ அப்படி வரும் இல்லையா. ஸோ ஆர்பிஐ அப்படின்றது எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் யாருன்னா ரபி என் மிஸ்ரா அப்படின்றவர் தான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ஆர்பிஐ. நெக்ஸ்ட் ஒன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஓம் பிர்லா அப்படின்றவர் தான் இப்போதைய லோக்சபாவோட ஸ்பீக்கராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், லோக்சபா ராஜ்யசபா ரிலேட்டட் வந்தாலும் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ லோக்சபாவோட ஸ்பீக்கராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் பிர்லா அப்படின்றவங்க தான் வந்து லோக்சபாவோட ஸ்பீக்கராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இது எப்படின்னு வச்சுக்கலாம்னா, நீனா பெரிய டாட்டா பிர்லாவா உன்னை வந்து லோக்சபா ஸ்பீக்கராக நியமிச்சிருக்காங்க அப்படின்னு யாரோ கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து கிருஷ்ணசாமி நடராஜன் அப்படின்றவர் தான் 23rd டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியன் கோஸ்ட் கார்ட். நம்ம இந்திய கடலோரப்படையோட கோஸ்ட்கார்டாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணசாமி நடராஜன். இது எப்படின்னு ஆகும், நடராஜன் நடராஜன் அப்படின்றது வந்து நம்மளுடைய நடராஜ சுவாமி இல்லையா. ஸோ நடராஜ சுவாமி வந்து கடல் சம்மந்தமாக கடலில் வந்து நடனம் ஆடுறாரு அப்படின்ற மாதிரி நான் வச்சுட்டு கிருஷ்ணசாமி ரிலேட்டட் கிருஷ்ணசாமி நடராஜன் அப்படின்றவர் தான் டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியன் கோஸ்ட் கார்டு. ஸோ நடராஜ சாமி வந்து கடலில் வந்து காவல் காக்குறாங்க அப்படின்ற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கிருஷ்ணசாமி நடராஜன் அப்படின்றது 23rd டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியன் கோஸ்ட் கார்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அமிதாப் காந்த் அப்படின்றவர் தான் 2 இயர் எக்ஸ்டென்ஷன் ஆஸ் நித்தி ஆயோக் சிஇஓ. நித்தி ஆயோக்கோட சிஇஓ இன்னும் 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் பதவி பெற்றிருக்காரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமிதாப் காந்த் அப்படின்ற அவசியம். இது எப்படின்னா அமிதாப் பச்சன் அப்படின்ற மாதிரி அவசியம். அமிதாப் பச்சன் வந்து வயசாயிடுச்சு இல்லையா, இருந்தாலும் வந்து 2 வருஷம் இன்னும் இன்னும் படம் நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி அவசிட்டு. ஸோ அமிதாப் காந்த் அப்படின்றவர் தான் 2 இயர் எக்ஸ்டென்ஷன் ஆஸ் நித்தி ஆயோக் சிஇஓ. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பத்மநாப பாலகிருஷ்ண ஆச்சாரியா. பத்மநாப பாலகிருஷ்ண ஆச்சாரியா வந்து கவர்னர் ஆஃப் மணிப்பூர். இதே அப்படின்னு அவசியம்னா மணிப்பூரில் மணி அப்படின்னு வருது இல்லையா. நம்ம பட்ஜெட் பத்மநாதன் படம் பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து பத்மநாதன் வந்து மணி வந்து ரொம்ப சேவ் பண்ணி இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டு ஸோ பத்மநாப பாலகிருஷ்ண ஆச்சாரியா அப்படின்றவர் கவர்னர் ஆஃப் மணிப்பூராக நியமிக்கப்பட்டிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து அனிதா பாட்டியா அப்படின்றவங்க வந்து டெப்யூட்டி எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் யுனைடெட் நேஷனோட டெப்யூட்டி எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் யார் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னா அனிதா பாட்டியா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா அனிதா பாட்டி அப்படின்னு வேணால் வச்சுக்கிட்டு அவங்க வந்து யுஎன்னாலே யுனைடெட் நேஷன் இல்லையா. ஸோ யுனைடெட் நேஷன் அனிதா பாட்டி வந்து யுனைடெட் நேஷனோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக நியமிச்சிருக்காங்க அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நயீப் புக்கேலே அப்படின்றவர் வந்து பிரசிடெண்ட் ஆஃப் இஎல் செல்வாடர். இந்த மாதிரி பிரசிடெண்ட்டு ப்ரைம் மினிஸ்டராக வேறு வேறு கண்ட்ரிக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இஎல் செல்வாடரோட பிரசிடெண்ட் அதிபராக வந்து யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நயீப் புக்கேலே அப்படின்றவங்க தான் வந்து பிரசிடெண்ட் ஆஃப் இஎல் செல்வாடராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ராஜு மெகிரிஷி. இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவோட சிஏஜி ஆஃபீஸராக இருக்கக்கூடியவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு பதவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கார். அது என்னென்னா எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் ஃபார் WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட எக்ஸ்டர்னல் ஆடிட்டராகவும் இவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யார்னா ராஜு மெகிரிஷி. இது எப்படின்னு ஆவச்சுக்கலான்னா ராஜீவ் காந்தி இறந்துட்டார் இல்லையா. ஸோ அவர் மாதிரி அறிவாக இருக்கக்கூடிய ஒரு ஆடிட்டரை வந்து எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் ஃபார் WHOவாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ராஜீவ் மகரிஷி. ராஜீவ் வந்து ஒரு மகரிஷி, அவர் இறந்துட்டார் இல்லையா. ஸோ மகாரிஷி, அப்படி மகாரிஷி ஆகக்கூடிய ஆன அவரை வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஆடிட்டராக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு அவர் இறந்துட்டார் இல்லையா, இப்போ இல்லை அவர். ஸோ அதனால் நம்ம ஹெல்த்தோட ஆர்கனைசேஷனுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ராஜு மெகரிஷி அப்படின்றவர் எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் ஃபார் WHO. நெக்ஸ்ட்டு வந்து திஜானி முகமது பாண்டே. நைஜீரியாவை சேர்ந்தவர் இவர். இந்த திஜானி முகமது பாண்டே அப்படின்றவர் வந்து யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி அதாவது UNGOவோட 74th செஷனுக்கான பிரசிடெண்ட்டாக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ திஜானி முகமது பாண்டே நைஜீரியாவை சேர்ந்தவர். இவர் தான் UNGOவோட 74th பிரசிடெண்ட்டு. நெக்ஸ்ட்டு பிரயுத் சான் ஓச்சா. இது தாய்லாண்டோட ப்ரைம் மினிஸ்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா ப்ரைம் மினிஸ்டர் ரிலேட்டட் கொஷின் இல்லையா. ஸோ தாய்லாந்துக்கான ப்ரைம் மினிஸ்டராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னா பிரயுத் சான் ஓச்சா. இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா தாய்லாண்டு இல்லையா. ஸோ தாய்லாண்டு இல்லையா. ஸோ சான் ஓச்சா, பிரயுத் சான் ஓச்சா.
பிரயுத் சான் வச்சா தான் தாய்லாண்டோட பிரைம் மினிஸ்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா பிரமிளா ஜெயபால். பிரமிளா ஜெயபால்ன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் சவுத் ஏஷியன் அமெரிக்கன் உமன் டு சேர் யூஎஸ் ஹவுஸ். யூஎஸ் ஹவுஸ்க்கான சேர்பர்சனை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம சவுத் ஏஷியாவை சேர்ந்த அமெரிக்க உமன் பிரமிளா ஜெயபால். இது எப்படின்னா பிரமிளா அப்படின்னாலும் நம்ம தமிழ்நாட்டில் தான் பேர் வைப்பாங்களே சவுத் சைடில். ஸோ அவங்கள வந்து யூஎஸ் ஹவுஸ்க்கு வந்து சேர்பர்சன்ஸ்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவசியம். ஸோ பிரமிளா ஜெயபால் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சவுத் ஏஷியன் அமெரிக்க உமன் டு சேர் யூஎஸ் ஹவுஸ். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காசிம் ஜோமாத் டோக்கியோ அப்படின்ற வந்து கஜகஸ்தானோட பிரசிடெண்ட்டு. ஆல்ரெடி இஎல் சால்வேடோட பிரசிடெண்ட் வந்து நயிப் புகலே அப்படின்றவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கஜகஸ்தானோட பிரசிடெண்ட்டாக வந்து காசிம் ஜோமத் டோக்கியோ அப்படிங்கள வந்து கஜகஸ்தானோட பிரசிடெண்ட்டாக அப்பாயின் பண்ணியிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கஜகஸ்தான் காசிம்லேயும் கேஏ வருது இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டர்ஸ் மேட்சிங் ஆகுதுன்னு மாதிரி ஞாபகம் வச்சுட்டு ஸோ காசிம் ஜோமத் டோக்கியோ அவங்கள வந்து கஜகஸ்தானோட பிரசிடெண்ட்டாக அப்பாயின் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஸ்லோவாக்கியாவோட ஃபஸ்ட்டு ஃபீமேல் பிரசிடென்ட். ஏன் இம்பார்ட்டண்ட்டாக இது ஃபஸ்ட்டு ஃபீமேல் பிரசிடெண்ட்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. முதன் முதலே ஒரு பெண் வந்து அதிபராக நியமித்திருக்காங்க ஸ்லோவாக்கியாவில். ஸோ அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுசானா கேப்புட்டோவா அப்படின்றவங்க தான் ஸ்லோவாக்கியாவோட ஃபஸ்ட்டு ஃபீமேல் பிரசிடெண்ட்டாக நியமிச்சிருக்காங்க. ஸோ சுசானா கேப்புட்டோவா அப்படின்றவங்க தான் ஸ்லோவாக்கியாவோட ஃபஸ்ட்டு ஃபீமேல் பிரசிடெண்ட். நெக்ஸ்ட்டு இன்ஜர் ஆண்ட்ரசன், இவங்க வந்து டென்மார்க்கை சேர்ந்தவங்க. இந்த இங்கர் ஆண்ட்ரசன் என்னவா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் யுஎன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம். யுஎனோட என்விரான்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கர் ஆண்ட்ரசன். இது எப்படி வச்சுக்கலன்னா ஆண்ட்ரசன் வருது இல்லையா, ஸோ சன் நம்மளோட சன் வந்து பார்த்திங்கன்னா இனி வர சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு வச்சுட்டு ஸோ இங்கர் ஆண்ட்ரசன் அப்படின்றது எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் யுஎன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட்டு ஸ்காட் மாரிசன் அப்படின்றவங்க வந்து ஆஸ்திரேலியாவோட பிரைம் மினிஸ்டராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியாவோட பிரைம் மினிஸ்டராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஸ்காட் மாரிசன். இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா இதுவும் வந்து என்னோட சன் வந்து ஆஸ்திரேலியாவோட பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி ஷார்ட்டை நான் வச்சுக்கலாம். ஸோ மாரிசன் அப்படின்னு வந்துச்சுன்னா ஆஸ்திரேலியாவோட பிரைம் மினிஸ்டர். நெக்ஸ்ட்டு கே சண்முகம் அப்படின்றவர் தமிழ்நாடோட சீஃப் செக்ரட்டரியாக இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, தமிழ்நாடு ரிலேட்டட் கொஷனில் கேட்கலாம். ஸோ தமிழ்நாடோட சீஃப் செக்ரட்டரியாக யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சண்முகம் அப்படின்றவர் தான் தமிழ்நாடோட சீஃப் செக்ரட்டரியாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் ஜூன் மந்த்ஸ்க்கான அப்பாயின்மெண்ட்ஸ் ரிலேட்டட் இம்பார்ட்டண்ட் ஹின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸில் வந்து நோட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.